இந்த டெடி பார் சோப்போட ஒரிஜினலான ஒரு ரிவ்யூவை தான் இப்போ நாம பார்க்க போறோம். எல்லாருமே நமக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சோப் கண்ணல்ல வந்து படக்கூடாதே அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. ஆனா ஒரு 15 டேஸ்ல பாத்தீங்கன்னா பேபியோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. பட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஃபைண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருந்துது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாடி எல்லாம் விட கை கால் தைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடு போட்டீங்கன்னா அப்படியே வந்துட்டு மார்க் விழுகும். அந்த அளவுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு. சோப்ல வந்துட்டு ஒயிட் ஆகுது. ஆனா எப்படின்னா ஃபேஸ் மட்டும்தான் ஒயிட் ஆகுது. டெடிபார் சோப் யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் நான் ரிவ்யூஸும் நிறைய பார்த்துட்டேன். பேபியோட ஃபேஸ் மட்டும் நல்ல வில்லவில்லைன்னு ஆகுது. ஆனா குழந்தையோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கருத்து போகுது. குழந்தை வந்து ஃபேஸ் மட்டும் வெள்ளையா இருந்து உடம்பெல்லாம் பிளாக்கா இருந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. இதுதாங்க இந்த சோப்போட ரிவ்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.